Hi friends, welcome to our channel Engineer Maligaikadai. இன்னைக்கு நாம இன்ஜினியர் மளிகைக்கடையில எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா கடைக்கு தர்பூசணி ஜூஸ் போடுறது எப்படி அப்படிங்கறதுக்கான வீடியோ பார்க்க போறோம். புதுசா பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே ரோஸ் மில்க், ரஸ்னா, 2 ரூபாய்ஸ், சர்பத், பழ ஜூஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கும். உங்களுக்கு பிசினஸ் தொடங்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம வீடியோஸை பார்த்து பிசினஸ் தொடங்கின நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மளிகைக்கடை ப்ளஸ் பிஸ்னஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தர்பூசணி வந்து பிஸ்னஸ் ரீதியாக வீட்டுக்கு நம்ம எப்படினாலும் போட்டுக்கலாம். நம்ம கடையில் வச்சு சேல்ஸ் பண்ண போச்சு, அதுக்கு சின்ன சின்ன டெக்னிக் இருக்குது. அந்த இதை ஃபாலோ பண்ணால் தான் நம்ம ஜூஸ் ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் சரிங்களா. இதுக்கு நம்ம பெருசாக நேச்சுரலான ஜல தர்பூசணி ஜூஸும் ப்ளஸ் நன்னாரியும் எடுக்க போகிறோம் சரிங்களா. வேறு எந்த ஆர்டிஃபிஷியலுமே கிடையாது, ஒன்லி நேச்சுரல் தான். இப்போ எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒன்றுனா சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம எப்போ வழக்கமாக செய்யறது போல் கேல்குலேட்டிவாக நமக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா. ஃபஸ்ட்டு அந்த ஜூஸை பழத்தை கட் பண்ணிக்கலாம், ரெண்டு பாதியாக கட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே, இப்போ ரெண்டு பாதியாக கட் பண்ணியாச்சு, ஒரு பாதியை சைடில் வச்சிடலாம் சரிங்களா. ஓகே, ஒரு பாதியை சைடில் வச்சு சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எதுக்கு ரெண்டு பாதியாக எடுக்கணும் எதுக்காக சொல்லியிருக்கேன்னா, ஒரு பாதியை வந்து நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள், அடுத்த பாதியை சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு ஜூஸ் வந்து ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஒரு பாதி தர்பூசணி வந்து இப்படி குட்டி குட்டியாக வெட்டியாச்சு சரிங்களா. இப்போ இதை என்ன பண்ணணுன்னா, அப்படி நம்ம பழ ஜூஸில் பீட் பண்ணோம்னா அந்த மாதிரி இதை பீட் பண்ண போகிறோம் சரிங்களா. பீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நன்னாரி சேர்க்க போகிறோம். ஒரு ஸ்டெப்பாக சொல்கிறேன் சரிங்களா. இந்த மாதிரி லைட்டாக இப்படி பண்ணும்போது இதில் உள்ள ஜூஸ் எல்லாம் வரும் சரிங்களா. அப்படி அப்படி நீங்கள் கட் பண்ணிட்டு போட்டாலும் இதில் உள்ள ஜூஸை வந்து நல்லா பிணிஞ்சி எடுங்க சரிங்களா. இப்படி அமுக்கி பண்ணும்போது இதில் ஜூஸ் எல்லாம் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு பாதியை கட் பண்ணி உள்ளே போட்டாச்சு சரிங்களா. இன்னொரு பாதி நம்மக்கிட்ட தான் இருக்குது சரிங்களா. இந்த ஒரு பாதியை மட்டும்தான் என்ன செய்யணும், இன்னொரு பாதி இங்கே அப்படியே இருக்குது. இந்த ஒரு பாதியை வந்து நம்ம வந்து மத்த வச்சு இது பண்ண போகிறோம் சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா அப்படி பீட் பண்ணிகிட்ருக்க டைம்லே கொஞ்சமாக நன்னாரி சேருங்க சரிங்களா. பேருக்கு சேர்த்த மாதிரி கொஞ்சமாக நன்னாரி சேர்க்கலாம் சரிங்களா. அதில் உள்ள ஃப்ளேவர் வந்து அதில் இறங்கும், அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் சரிங்களா. இப்போ கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் விட்டுருக்காங்க சரிங்களா. கொஞ்சமாக ஐஸ் வாட்டர், ஐஸ் தண்ணி சேர்க்கும் போது தான் உங்கள் ஜூஸ் வந்து நார்மலாகவே கூலிங் ஆகிடும் சரிங்களா. நீங்கள் மத்தில் வந்து இந்த பருப்பு கடையில் மற்ற வச்சு பண்ணால் அது இந்த எப்படி இந்த ஜூஸ் மாதிரி பண்ணாது. இந்த மாதிரி கட்டிங் இருக்க மற்ற வச்சு பண்ண முடிச்சில் அந்த பீஸையும் அது சேர்ந்து அப்படி கொஞ்சம் அரைச்ச மாதிரி அரைச்சிடும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா பீட் ஆகிட்டு சரிங்களா. இப்போ அடுத்த ஆஃபை நான் என்ன செய்யணும்னு சொல்லுதேன் பாருங்கள். ஆ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அடுத்த ஆஃபை கட் பண்ணிவிட்டு பீட் பண்ணக்கூடாது நான் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு
நல்லா கட் பண்ணிக்கங்க. இது இப்படி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. கட் பண்ணிவிட்டு இப்போ இது என்ன பண்ணுன்னா, அந்த உள்ளே இருக்க வாட்டர் மெலன் மட்டும் தனியாக கட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பொறுமையாக இப்படியே வெட்டிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தர்பூசணி வந்து கிலோ 20 ரூபா எங்கள் ஊரில் சரிங்களா. இப்போ நம்ம வாங்கியிருக்க பழம் வந்து 5 கிலோ உள்ள பழம் சரிங்களா. இப்போ நம்ம ரெகுலராக பண்ணும் போச்சில் நமக்கு ரேட்டு குறைச்சே கிடைக்கும் சரிங்களா. இப்போ நான் 20 ரூபான்னு சொன்னது வந்து பப்ளிக் சரிங்களா, மக்களுக்கு பொதுமக்களுக்கான ரேட்டு சரிங்களா. இப்போ எங்களை மாதிரி வியாபாரிக்கான ரேட் வந்து 15 ரூபா தான் சரிங்களா. இப்போ நான் உங்கள் ரேட் வச்சே தான் சொல்கிறேன் சரிங்களா. 20 ரூபாங்கிற ரேட் வந்து பப்ளிக்கான உங்களுக்கான மக்களுக்கான ரேட்டு, வியாபாரிக்கான ரேட் வந்து 15 ரூபா தான் சரிங்களா. இது 5 கிலோ இருந்துச்சு 100 ரூபா ரேட்டு, உங்கள் ரேட் வச்சுக்கணும். என் ரேட்னா 75 ரூபா சரிங்களா. இப்போ இந்த கட் பண்ணியிருக்க பீஸை வந்து வெறுமனையாக சின்ன சின்னதாக கட் பண்ணி மட்டும் உள்ளே போடணும், பீட் பண்ணக்கூடாது சரிங்களா. இது கட் பண்ணி போடுறதுனால நம்ம ஜூஸ் வந்து ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும் சரிங்களா. நீங்கள் கஸ்டமருக்கு அப்படி கோரி கொடுக்கும் போச்சுலையும் அவ்வளோ ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ சில சொல்லுவீங்க, நாங்கள் நிறைய பண்ணுவோமே சார், இப்போ கடனாக நிறைய பண்ணுற மாதிரி இருக்கும், எப்படி இப்படி பண்ண முடியும் அப்படின்னா, இந்த ப்ராசஸ் வந்து குயிக்காக பண்ணிடலாம் சரிங்களா. பீட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸி சரிங்களா. கடகடன்னு பீட் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணி போட்டால் உங்களுக்கு நல்லா லுக்காக இருக்கும். இப்போ நீங்கள் தர்பூசணி ஜூஸ் கடையில் பார்த்தாலுமே அவங்க நின்று இப்படி எதாவது கட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணலாம். இப்படி கட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா. ஓகே ரைட், இப்போ இதை உள்ளே போட்டுடலாம். அந்த பீஸையும் கட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அது மாதிரி இந்த கத்தி வந்து ரொம்ப மோசமானது சரிங்களா, ரொம்ப கத்திம்பாங்க. கட்டிங் நல்லா பார்க்க அழகாக சரசரன்னு விழுவும், கை லேசாக உள்ளே மிஸ் ஆகிட்டாலும் கையை அப்படியே வெட்டிடும் சரிங்களா. கவனமாக இந்த மாதிரி கத்தி யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி கத்தி இருந்துச்சுன்னா. ஓகே, இப்போ நம்ம இந்த பீஸையும் உள்ளே சேர்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஜூஸ் கலக்கியாச்சு சரிங்களா. இப்போ நான் எதுக்காக உங்களுக்கு நான் ஒரு பாதியை பீட் பண்ணிவிட்டு ஒரு பாதியை கட் பண்ணி உள்ளே போடத்தணும்னா காரணம் இதுதான் சரிங்களா. இப்போ நீங்கள் எடுத்தால் ஃபுல்லாகவே கெட்டியாக தெரியும் சரிங்களா. கொஞ்சம் ஐஸ் வாட்டரும் சேர்த்துக்கிடலாம் ஓகேங்களா. இப்போ வந்து நீங்கள் இப்படி எடுத்தீங்கன்னா ஃபுல்லாக கெட்டியாக தெரியும் சரியா. கஸ்டமருக்கு வந்து நீங்கள் வந்து டம்ளரில் ஊற்றி ஒரு ஸ்பூன் போட்டு லைட்டாக நன்னாரி ஊற்றி கொடுக்கணும் சரிங்களா. அது எப்படின்னு நான் இப்போ சொல்லுதேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஜூஸ் ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு சரிங்களா. இப்போ நம்ம வந்து நான் சொன்னேன் தெரியுமா, ரெண்டாவது பாதி எதுக்காக நல்லா கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா, நீங்கள் இப்போ கஸ்டமருக்கு கொடுக்கும் போச்சில் ஃபஸ்ட்டு லிக்யூட் மட்டும் எடுக்கணும், இப்படி ஊற்றி விடணும் சரிங்களா. ஃபஸ்ட்டு லிக்யூட் மட்டும் எடுத்து ஊற்றிக்காங்க, அடுத்த பாதி அந்த பழமாக எடுங்க, திரும்ப அந்த பழமும் லிக்யூடாக எடுங்க. உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே நல்லா தெரியுங்களா, நல்லா ஜூஸ் சூப்பரான ஜூஸ் கிடைக்கும். திரும்ப லிக்யூடு மட்டும் எடுங்க. சரிங்களா, இது வந்து நம்ம வீட்டுக்கு சரிங்களா. இப்போ நான் ஒரு கிளாஸ் குடிக்க போகிறேன், அதுக்கான சாம்பிள் தான் இது சரிங்களா. இப்போ வந்து எப்படி இருக்கு பார்த்துக்காங்க, லுக்கு தெரியுதுங்களா. இப்போ என்ன பண்ணுன்னா, இப்போ தான் இதுக்கு மேலே நன்னாரி விடணும் சரிங்களா. கொஞ்சமாக நன்னாரி விடணும். நன்னாரி விட்டுட்டு ஒரு பீட் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டா டேஸ்ட்டை தட்டிக்கவே முடியாது சரிங்களா. நன்னாரி போட்டிருக்கோம், லைட்டாக பீட் பண்ணுறோம், அவங்ககிட்ட கொடுக்குறோம் சரிங்களா. ஓகே, இப்போ வந்து இது எப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த பழம் வந்து 5 கிலோ இருந்துச்சு
இன்றைக்கி ஒரு ரேட் வந்து 20 ரூபா சரிங்களா, வியாபாரிக்கு 5 ரூபா குறைச்சி கொடுப்பாங்க, 15 ரூபா போடுவாங்க, உங்களுக்கு 20 ரூபா போடுவாங்க. அடுத்து வந்து இப்போ இதில் எவ்வளோ ஜூஸ் வந்திருக்கு, எவ்வளோ லாபம் அப்படிங்கிறத காட்ட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து குத்துப்பணியை வெயிட் வச்சாச்சு சரிங்களா, ஜூஸ் அப்படியே வெயிட் வச்சாச்சு. இப்போ வந்து 3 கிலோ 956 கிராம், 4 கிலோன்னு ரவுண்டு பண்ணிக்காங்க சரிங்களா. இப்போ வந்து நமக்கு வந்து இதை வந்து வெயிட்டு இந்த குத்துப்பணியோட வெயிட்டை வந்து மைனஸ் பண்ணால் 3 கிலோ கிடச்சிருக்கு சரிங்களா. அதாவது 5 கிலோ பழத்தில் வந்து நமக்கு வந்து 3 கிலோ தான் என்னது இந்த ஜூஸ் வந்து கிடச்சிருக்கு சரிங்களா. அந்த இதெல்லாமே கழியும் போச்சில் வெயிட் வந்து அப்படியே குறைஞ்சிரும். 2 கிலோ கழிவுனா ஆமாம், 2 கிலோ கழிவு தான் சரிங்களா. அந்த அவுட்ரு மட்டும்தான் வெயிட் அதிகம், உள்ளே உள்ளது வெயிட்டு கம்மி தான் சரிங்களா. இப்போ வந்து நான் டம்ளரில் எடுத்து வச்சு நமக்கு இந்த ஜூஸில் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னு காமிக்கிறேன் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஜூஸை மட்டும் வெயிட் வச்சாச்சு சரிங்களா. 200 கிராம் வருது சரிங்களா. ஜூஸ் கப்புன்னு கேட்டு வாங்குங்க கிடைக்கும், தண்ணி கப்பு கொடுக்காதுங்க அது நிறையா பிடிச்சிரும் சரிங்களா. ஜூஸ் கப்புன்னு கேட்டு கொஞ்சம் லீனாக இருக்கும் உங்களுக்கு, இதில் வீடியோவில் பார்க்க எப்படி இருக்கும்னு தெரியல சரிங்களா. இப்படி வச்சுக்காங்க. இப்போ நமக்கு கணக்கு வந்து 3 கிலோ ஐஸ் ஜூஸுக்கு 200 கிராம் சாலிடாக 200 கிராம் வச்சுக்காங்க, 10 கிராம் என்ன பண்ண போகும் சரிங்களா. அப்படின்னா 1 லிட்டர் சார், அதாவது 1 லிட்டருக்கு வந்து 5 ஜூஸு, 3 கிலோவுக்கு வந்து 15 ஜூஸ் சரிங்களா. 16 ஜூஸ் வந்துச்சு, ஒரு ஜூஸ் நான் மேலே வச்சே குடிச்சிட்டேன் சரிங்களா, வீட்டில் வச்சே நான் குடிச்சிட்டேன். 16 ஜூஸ் அப்புறம் 15 கணக்கு பண்ணிக்காங்க, ஒரு ஜூஸ் 20 ரூபா சரிங்களா. ஆனால் 15 ஜூஸ் 300 ரூபா சரிங்களா. 100 ரூபா பழம் சரிங்களா. 30 ரூபா நன்னாரி போடலாம், 30 ரூபாவே அதிகம், 30 ரூபா நன்னாரி போட்டுக்காங்க. அப்புறம் இந்த கிளாஸு இந்த ஸ்பூன் கொடுக்கணும் சரிங்களா, ஸ்பூனு எல்லாம் சேர்த்து 150 ரூபான்னு ரவுண்ட் பண்ணிக்காங்க. உங்கள் உழைப்பு எல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து 300 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறீங்க, அப்படின்னா உங்களுக்கு இதில் 50% மார்ஜின் இருக்குது சரிங்களா. இப்போ நீங்கள் வந்து ஒரு வாட்டர்மெலனை பர்ச்சேஸ் பண்ணி ஒரு ஜூஸாக ஒரு ரோட் சைட்லலாம் வச்சுக்கும் போச்சு, உங்களுக்கு வந்து அதில் நிறைய டெக்னிக் கிடைக்கும் சரிங்களா. அப்படிங்கும் போச்சு உங்களுக்கு வந்து இன்னும் மார்ஜின் வந்து கூடும் சரிங்களா. அந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட்டான பிஸ்னஸ் இது சரிங்களா. வாட்டர்மெலனு ஜூஸ் கடை இந்த மாதிரி வந்து நல்ல ப்ராஃபிட்டான பிஸ்னஸ். வாய்ப்பு கிடச்சா மளிகை கடையோட சேர்த்து வைங்க சரிங்களா. நான் எப்போமாவது கிடச்சா பண்ணுவேன், எனக்கு கொஞ்சம் ஒர்க்லோடு ஜாஸ்தியாக இருக்கும் போல் இது ரொம்ப பண்ண முடியாது சரிங்களா. மோர் ரசனா அதெல்லாம் எப்பவும் பதிவாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் அப்பப்போ தான் போடுவேன் சரிங்களா. போட்டாலும் ஒரு 1/2 டேக்குள்ளே விற்றுரும், சேம் டே சரிங்களா. காலையிலே போட்டு ஈவினிங்குள்ளே முடிச்சிருங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் பிஸ்னஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் இருக்குது, எல்லாம் பாருங்கள், யூஸ் ஆகும், நீங்களும் ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகைக்கடை. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.